அப்ப இணையிருப்பிக்க கூடிய இது போன்று மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்று அணியக்கூடியத இவங்க என்ன செய்யறாங்க, இப்படிப்பட்ட வாசகங்கள் வழியாக. அதே மாதிரி பாருங்க, ஒரு வீட்டுக்கு விருந்தினர் வர்றாங்க, வந்தவனையும் சொல்லுவாங்க, இன்னைக்கு காலையில காக்கா கத்துச்சு, அப்பயே நான் நினைச்சேன் இந்த மாதிரி வந்துக்கிட்டு வீட்டுக்கு விருந்தாரி வரப்போறாங்கன்னு. அது இப்படி இந்த காக்காவுக்கு மறைவான ஞானம் இருக்கா, அந்த காக்காவுக்கு தெரியுமா இந்த மாதிரி வந்துக்கிட்டு. நம்ம இப்போ உதாரணத்துக்கு ராமநாதபுரத்துல இருந்து முத்துப்பேட்டைக்கு ஒருத்தவர் வர்றாருன்னு வைங்க, அந்த காக்கா வந்து நம்ம வந்து அவங்களுடைய வீட்டிலேயே முதல்லையே போய் பார்த்து அவர் வண்டியில் கிளம்பும் பொழுது வேகமாக பறந்து வந்து நம்ம கொல்லப்புறத்தில் நின்றுக்கிட்டு காக்கான்னு கத்திட்டு போன மாதிரி பேசிக்கின்றாரு. அப்படி இல்லாவிட்டால் அந்த காக்காய்க்கு தெரியுமா இவர் இவருடைய சொந்தக்காரரு வந்து ஒரு வீட்டுக்கு போக போறாருன்னு எப்படி தெரிஞ்சிச்சு? அப்போ மறைவான ஞானம் அந்த காக்காக்கு இருக்கா? அப்போ என்ன காக்கா கத்தனதை வச்சு கண்டுபிடிப்பாங்க, நம்ம காக்காக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. அது ஏதோ சோறு தீரு எவனும் போடலைன்றதுனால வீட்டு வாசல்ல வந்து கத்திருக்கும், என்னத்தையா சோத்த போட்டு விடுங்கடா அப்படின்ட்டு அப்படி கத்திருக்குமே ஒழிய, அதுக்கு வந்து மறைவான ஞானம் இருப்பதை போல ஒரு நிலைமையை நம்ம பார்க்கின்றோம். இப்படி நம்மளுடைய சமுதாயத்துல இப்படிப்பட்ட ஒரு இணைகற்பிக்கக்கூடிய நம்பிக்கை, இது அல்லாஹ்வுக்கு இணைகற்பிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாரதூரமான விஷயம் இதுல அடங்கி இருக்கின்றது. இது சர்வசாதாரணமாக நம்மளுடைய பேச்சில் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம்.